மற்றொரு பாலஸ்தீனமாக ஆகிறதா விவசாயிகள் நிலைமை? இதற்கு காரணம் என்ன? ஏன் இதற்கு பாஜக இப்படி செய்கிறன? இதற்கு பின்னி உள்ள மர்மம் என்ன? கிசான் ட்ரோன் கோ தேக்கர் பாத் உத்சாகித் ஹோ ரஹே ஹே. யே ட்ரோன் ஹமாரி கிருஷி வ்யவஸ்தா கோ கிங் ப்ரோஸ் எங்களிடம் சிறந்த முறையில் மிக்சிகளை செய்து தரப்படும். வாடிக்கையாளர்களின் தரமான விலையில் மிக்சிகளை விற்கப்படும். எங்களிடம் ஆர்டர்களின் பேரில் மிக்சி செய்யப்படும். எங்களை தொடர்பு கொள்ள நீங்கள் விரும்பினால் வீடியோவில் தெரியும் என்னை தொடர்பு கொள்ளவும். நன்றி. இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். வணக்கம். மற்றொரு பாலஸ்தீனமாக ஆகிறதா விவசாயிகள் நிலைமை? இதற்கு காரணம் என்ன? ஏன் இதற்கு பாஜக இப்படி செய்கிறன? இதற்கு பின்னி உள்ள மர்மம் என்ன பார்க்கலாம். அதாவது நம்ம இப்போ டெல்லி, இப்போ வந்து விவசாயிகள் வந்து இப்போ டெல்லியில் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கான காரணம் என்ன? அதாவது அவங்க வந்து விளைவிக்கிற பயிரோட விலை வந்து அந்த அவங்க ஸ்கீம் ஒன்று போட்டுக்கங்க, அந்த ஸ்கீமை வந்து மாற்றுங்க அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக வந்து இன்றைக்கி வந்து இப்படி வந்து அதை வந்து பண்ணவே இல்லை. சரிங்க, பாஜக அரசு வந்து அதை மாற்றவும் இல்லை, எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஸோ கடைசியில் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ இவங்க வந்து பாஜகக்காரங்க சொன்னால் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மைண்ட் செட்டில் போய் அவங்களோட குறை சொல்லியிருக்காங்க, மென்மையாக சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் போய் கேட்கல. கடைசியில் வந்து சரி போராட்டத்தில் இறங்கி வேண்டியதானும் இப்போ இறங்கியிருக்காங்க விவசாயிகள். நான் ஒரு விஷயம் இந்த விஷயத்தை நேரத்தை சொல்ல வரேன். அதாவது விவசாயிகள் அப்படின்னு சொல்லும் போது வந்து நம்ம வந்து அவங்கள பாதுகாக்கணும். சரிங்களா, ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி அன்னத்தில் கை வைக்கணும் அப்படின்னா அவங்க வந்து சேத்துல கால் வைக்கணும். சரிங்களா, ஏன்னா என்றைக்கு விவசாயிகள்லாம் குறையிறாங்களோ, இப்போ தமிழ்நாட்டில் கூட பாருங்களேன் விவசாயிகள் சில பேர் இறந்து போகிறாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நமக்கு படி இழக்கிறவங்க, சரிங்களா, அவங்க வந்து தெய்வத்துக்கு சமானம். உண்மையிலே வந்து கடவுள் ஒருத்தர் இருக்கான்னு தெரியாது. ஸோ கடவுள் வந்து மனித ரூபத்தில் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ விவசாய ரூபத்தில் வந்து நமக்கு வந்து அன்னம் கொடுக்குறாங்க, நமக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. சரிங்களா, அது ஒருத்தர் ஒரு பழமொழி உண்டு, ஒருத்தர் வந்து உனக்கு உணவு கொடுக்காருன்னா அவரை உன்னளவும் நினை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஆனால் இதை கிடைக்கிற சாப்பாடெலாம் சாப்பிட்டுக்கிட்டு எந்த ஒரு பயமும் செய்யாத ஒரு அரசுன்னா பாஜக, அப்புறம் வந்து அமித்ஷாவாக இருக்கட்டும், சங்க பரிவாரங்களாக இருக்கட்டும், விஸ்வ இந்து பரிசு. ஸோ இந்த பாஜக அரசு வந்து எந்த விவசாயிகள் வந்து இன்றைக்கி டெல்லியில் ஜந்தர் மதில் வந்து இன்றைக்கி போராட நிலைமைக்கு மாறிடுங்களா, அவங்கள வந்து இன்னும் நம்ம இந்த லெவலில் வந்து நிற்கக்கூடாது. நம்ம வந்து அவங்களுக்கான தேவையான ஸ்கீமை பண்ணி விட்டுருணும். சரிங்களா, அவங்க மிஞ்சி போல என்ன கேட்குறாங்க, அவங்க விதைக்க, அதாவது அவங்க விளைவிக்கிற பயிருக்கு வந்து விலையை வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் சாதாரண நிர்ணயம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து எதுவுமே பண்ணாமல் பிஜேபி அரசு வந்து அவங்களோட சுய லாபத்துக்காக அவங்களுக்கு கொடுக்க, அதாவது அவங்களோட வாங்கும்போது ஒரு பைசா கொடுத்து வாங்குறாங்க, ஒரு குறைஞ்ச முதலீடு தொகையை கொடுத்து வாங்குறாங்க, ஆனால் இவங்க விற்கிறது வந்து இங்கே அதிகமாக விற்கிறான். சரிங்களா, ஸோ இதுதான், சரிங்களா, இதுதான் ஒரு மார்க்கெட்டிங் சொல்கிறாங்க. இந்த மார்க்கெட்டிங்கை வந்து விவசாயிகிட்ட காட்டாதீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன். சரிங்களா, இது வந்து என்னோடய கருத்து. விவசாயிகிட்ட வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணாங்க, ஏன்னா அவங்க வந்து பேங்கில் லோன் வாங்கி தான் பண்ணியிருப்பான். சரிங்களா, அப்போ அவன் வந்து அந்த நெல் உற்பத்தியாக நெல்லாக இருக்கட்டும் எதுவாக இருக்கும், சரிங்களா, அதை உற்பத்தி செய்யறதுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் இருக்குது. சரிங்களா, அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்காக அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான். சரிங்களா, நேரத்தில் உழுதுருப்பான், அதுக்கான நேரங்கள் கடன் வாங்கியிருப்பாங்க. ஸோ ஃபைனலாக வந்து இந்த ஒரு விஷயங்கள்லாம் இதுக்கு நீங்கள் வந்து இந்த ஸ்கீமை நீங்கள் வந்து மாற்றலை அப்படின்னு நினைக்கும் போது அவங்களோட நிலைமை என்ன ஆகும், அவங்க எங்கே போவாங்க, யார்கிட்ட போவாங்க? கடைசியில் விவசாயி எடுக்கிற கடைசி முடிவு சூசைடில் போய் கொண்டு முடியுது. ஆ, அதாவது கவர்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா விவசாயிகள் கரெக்டாக இருப்பாங்க. அதாவது இப்போது விவசாயிகள் நம்ம நாட்டுக்கு ரொம்ப முதுகெலும்பு. விவசாயிகள் எனக்கு தெரிஞ்சு அவங்கள வந்து நம்ம வந்து முதுகெலும்பு வைக்கக்கூடாது, நம்ம வந்து அவங்கள முக்கியமான இடத்துல வைக்கணும். அப்படி சொல்கிறது இப்போ நம்ம நேஷ்னல் தொழில் அப்படின்னு சொல்லும்போது விவசாயம் சொல்கிறோம்ல, இதெல்லாம் நிறைய பேர் தெரியுமானு தெரில. நேஷ்னல் தொழில் விவசாயம் தெரியுமா தெரில. ஆனால் இன்றைக்கி பாஜக அரசு இன்றைக்கி அவங்கள வந்து வன்முறை அவங்கள அடிக்கிறாங்க. அதாவது இந்த டியர் பாம்பு சொல்லுவாங்க, கண்ணீர் குண்டுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க வன்முறையை கொண்டு போகிறாங்க.
நிறைய விஷயம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. நீங்கள் ஓகே, இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க சரிங்களா. விவசாயிகள் வந்து அந்த டெல்லியில் வந்து போராடுறாங்க. அவங்க அவங்க அவங்களோட உரிமையை வந்து அவங்க மீட்கிறதுக்கு வந்து பண்ணுற போராட்டம் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க சரிங்களா. ஸோ இதனால் வந்து விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இதனால் வந்து அவங்க மோடி அரசாங்கம் வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, டெல்லியில் அதாவது அவங்க வந்து போராட்டம் நடத்துகிறாங்கல்ல, இராணுவத்தை இருக்கிட்டாங்க. இராணுவம் என்ன பண்ணுறது பார்த்திங்கன்னா, அவங்க வர சாலையில் வந்து ஆணையை போடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சிமெண்ட்லாம் போட்டு பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லை, இந்த பேரிகேட்லாம் தூக்கி குவிச்சு வைக்கிறாங்க. குவிச்சு வச்சு அது மேலே வந்து இந்த முள் கம்பின்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி இந்த கம்பியால் சுத்தப்பட்ட ஒரு இது, அதை தூக்கி போடுறாங்க. அப்போ இதை வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க, ஒரு கவர்மெண்ட் பண்ணுது அப்படின்னா, ஒஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டி சரிங்களா. எனக்கு தெரிஞ்சு ஒஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டி. அவங்க எதுக்காக போராடுறாங்க, ஒரு அவங்களோட போராட்டத்தில் ஒரு நியாயம் இருக்குது சரிங்களா. அந்த நியாயத்தை நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணுறதுனால நீங்கள் என்ன கவர்மெண்ட், நீங்கள் என்ன அதிகாரிகள் சொல்லுங்கள். எனக்கு தெரியல, இந்த ஒரு விஷயம் சுத்தமாக புரியவே இல்லை. மோடி எதுக்காக பண்ணுறாங்க? மோடி வந்து என்ன, இப்போ வந்து அபுதாபி போயிருக்காரு. அபுதாபியில் போய் ஒரு இஸ்லாமியர்கிட்ட வந்து அங்கே அவங்க வந்து இடம் கொடுத்துருக்காங்க, ஒரு கோவில் வைக்கிறதுக்க சங்கம். ஆனால் மோடி அரசாங்கம் என்ன பண்ணுறாரு, 6000 வருஷத்துக்கு அதாவது 6000 ஆண்டு காலத்தில் இருந்த முசதியை வந்து இடிச்சிங்க நீங்கள். ஆனால் அபுதாபியில் அப்படி இல்லை. அபுதாபியில் வந்து இஸ்லாம் முழுக்க முழுக்க இஸ்லாமியர் இருக்கிற வேண்டிய ஒரு இடம் சொல்லிக்கலாம். இது மட்டும் இல்லை, அவங்க வந்து அவங்க எவ்வளோ பெருந்தன்மை சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எங்கள் இடத்துல நாங்கள் வந்து இடந்தாரும், உங்கள் கோயில் வைக்கிறதுக்காக எல்லா செலவும் நாங்கள் பார்த்துக்குறோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் கோயில் வச்சா போட்டால் போதும், அது அதுக்காக விட இங்கே பார்த்துருப்பீங்க நினைச்சிங்களா. இப்படி ஒரு விஷயங்கள் நடக்குது. ஆனால் சமூக வலைத்தளங்களை வந்து இப்போ சங்கியோட அட்டூழியம் அபுதாபிலையும் ஆடப்போகுதுன்னு நினைக்கும் போது வருத்தமாக இருக்குது. ஸோ அதுக்காக வந்து அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களோ எனக்கு வந்து சின்ன இருக்கீங்கன்னா இருக்குது. ஏன்னா இப்போ வந்து சங்கிகள் ஒரு இடத்துல ஊடுருட்டால் போதும், அவங்க வந்து போன உடனே அவங்க சங்கிகள்லாம் பரவி 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 இன்னும் அடுத்த அபுதாபிலையும் நிறைய கோவில்களை வைப்பாங்க, நிறைய மசூதிகள் இடிப்பே வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதெல்லாம் அபுதாபி பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நல்லா இருக்குன்னு தோணுது சரிங்களா. இது வந்து என்னோடய கருத்து. சரி ஓகே, கடைசியாக நான் கண்டென்ட் என்று வந்துடுறேன். அதாவது விவசாயிகள் சரிங்களா, விவசாயிகளை வந்து அடிக்கிறாங்க. சில நான் சோசியல் மீடியாவில் பார்த்தேன் வீடியோலாம் பார்க்கும்போது இதில் போட்டோன்னா அது காப்பி ரிச்சைக்கு வந்துடும். அவங்க வந்து அடிக்கிறாங்க, ரத்தத்தோடு இருக்காங்க. அவங்க வந்து பேட்டியில் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கான உரிமையை நீங்கள் வந்து பண்ணலையே, எங்களுக்கான நாங்கள் என்ன கேட்குறோம், எங்களுக்கான அந்த மானியத்தை வந்து எங்களுக்கு ஏற்ற நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதை நீங்கள் பண்ணவே இல்லை நீங்கள். இது என்ன கவர்மெண்ட்டும் இந்த வர வர வந்து இந்த மதவாதம் இந்த பிளவுபாத அரசியல் தான் இங்கே போயிட்டு இருக்கு சரிங்களா. நம்ம சாப்பாடுக்கு படி அளக்குறவங்கிறது நம்மளுக்கு நிற்க நடு ரோட்டில் நிற்க வச்சுருக்கோங்க. இது வந்து என்ன சொசைட்டி, என்ன கவர்மெண்ட் தெரில சரிங்களா. இதை பற்றி நீங்கள் மறக்காம கம்பாசன் மென்ஷன் பக்கம் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நம்ம சேனல் வந்து இன்னும் பெருசாகும் சரிங்களா. மீண்டும் மற்றவர்களும் நன்றி, வணக்கம்.